ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, மார்கழி மாதம் முழுவதும் இந்த முறையில நீங்க கோலம் போட்டால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்து வீட்டில் பணவரவு வர ஆரம்பிக்கும். அந்த கோலம் எப்படி போடுவது, மார்கழி மாதத்துல நீங்க என்னென்ன செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவுல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம வீட்டுல சிறப்பாக கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி கோலம் போடும் பொழுது, அது சரியான முறையில நம்ம போடும் பொழுது பணவரவு வீட்டுல வர ஆரம்பிக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம். மார்கழி மாதத்துல நீங்க பெரிய பெரிய கோலம் போட்டு ரொம்ப அழகா கலர் அடிச்சு லக்ஷ்மி கடாட்சமா வச்சிருப்பீங்க. இந்த மார்கழி மாசத்துலதான் இப்படி கோலம் போடணும்னு இல்ல, எப்பொழுதுமே உங்களுடைய வாசற்படியில இந்த மாதிரி நீங்க கோலம் போடும் பொழுது, சாணம் தெளித்து கோலம் போடும் பொழுது அது நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும்னே சொல்லலாம். வாசல் தெளிக்கிறதுலயும் கோலம் போடுறதுலயும் சில வழிமுறைகள் இருக்கு, அதை நீங்க பின்பற்றும் பொழுது உங்களுக்கு பணவரவு வர ஆரம்பிக்கும். எப்படி பணம் வரும் அப்படின்னு கேட்கலாம், கோலம் போடுறதுக்கும் பணம் வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். அது எல்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். காலையில எழுந்ததும் நீங்க முதல் வேலையா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, முகத்தை தண்ணீர்ல நல்லா கழுவிடணும். சில பேர் எழுந்த உடனேயே கதவை திறந்துட்டு துடுப்பத்தை எடுத்துட்டு போய் வாசல்ல நிப்பீங்க, அது தெரியாம செய்யறதுதான், இனிமேல் அதை செய்ய வேண்டாம். நீங்க காலையில எழுந்ததும் முகத்தை கழுவிட்டு நீங்க நெத்தியில ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க. நீங்க பொட்டு வைத்தாலும் சரி, குங்குமம் வச்சாலும் சரி, இதற்கப்புறமா நீங்க பிரஷ் பண்ணிட்டு இல்லைன்னா வாய கொப்பளிச்சிட்டு தலைமுடிய விரிச்சா மாதிரி போக கூடாது. வாசலுக்கு போகும்பொழுது தலையை நீங்க பின்னிக்கிட்டு இல்லைன்னா தலையை தூக்கி கட்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, துடப்பத்தை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போகாம முதல்ல போய் மெயின் கேட்டை திறந்து விட்டுடுங்க. தூங்கி எழுந்த உடனேயே துடப்பத்தை எடுத்துட்டு போய் வாசல்ல நிக்காதீங்க. மெயின் கேட்டை திறந்து விட்டது உடனேயே மகாலட்சுமியே என் இல்லம் வருக, மகாலட்சுமியே எங்கள் வீட்டிற்கு வருக அப்படின்னு ஏதாவது ஒரு பெயரை மனசார நீங்க இந்த மாதிரி நான் சொல்லக்கூடியத நீங்க சொல்லிக்கலாம். இதற்கப்புறமா நீங்க காலையில எழுந்த உடனே கேட்டை திறந்து விடுறீங்கல்ல, அப்போ இரவு நேரத்துல யாராவது திருஷ்டிக்காக எதையாவது சுத்தி போட்டுருப்பாங்க வாசல்ல. இதனால நீங்க வாசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வாசல நாலு பக்கமும் பாத்துருங்க. அதற்கப்புறமா என்ன பண்ணுங்க, நீங்க வாசல்ல தண்ணீர் ஊற்றின பிறகு துடப்பத்தால நல்லா பெருக்கணும். அப்படி நீங்க பெருக்கும் பொழுது நீங்க வீட்டிலிருந்து வெளிப்பக்கமாக தெருப்பக்கமாக குப்பை எல்லாமே வந்து வெளியே போற மாதிரி நீங்க பெருக்கி விடணும். இந்த மாதிரி செய்த அதுக்கப்புறமா நீங்க சாணம் தெளித்து வாசல்ல கோலம் போடலாம். ஏன் சாணம் தெளிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமியின் சுரூபமாக விளங்குபவள் நம்ம கோமாதா. அப்படி கோமாதா கிட்ட இருந்து வருகின்ற இந்த சாணத்தை நம்ம வாசல்ல தெளிக்கும் பொழுது, அதுவுமே முக்கியமாக இந்த மார்கழி மாதத்துல தெளிக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சத்தை அது கொண்டு வரும்னே சொல்லலாம். இதுல அறிவியல் ரீதியாகவும் ஒரு உண்மை இருக்கு. இந்த சாணம் பாத்தீங்கன்னா கிருமி நாசினியாகவும் நமக்கு செயல்படுதுன்னே சொல்லலாம். இந்த சாணம் நமக்கு எப்படி கிடைக்கும், எங்க போறது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. கிடைக்கிறவங்க இப்படி செய்யுங்க, அப்படி இல்லைன்னா எல்லோருடைய வீட்டிலயுமே மஞ்சள் இருக்கும்ல, அந்த மஞ்சளை தண்ணீர்ல நல்லா கரைச்சுக்கோங்க. எப்பொழுதுமே வாசல் தெளிக்கும் பொழுது, நீங்க மார்கழி மாதம் தான் இல்ல, எப்பொழுதுமே வாசல் தெளிக்கும் போது இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணீரை நீங்க தெளிச்சீங்கன்னா அது ரொம்பவே நல்லது. கடைகள்ல வாசல் தெளிக்கிற பவுடர்னு விற்கும், அதெல்லாம் வாங்கி தெளிக்காதீங்க, அதுல கெமிக்கல் கலந்துருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற மஞ்சள் தூளை தண்ணீர்ல கலந்து அதை நீங்க தெளிக்கும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு ஏற்படும்னே சொல்லலாம். நீங்க லட்சுமி கடாட்சம் பெறுக இதை பண்ணுங்க. நீங்க வாசல கூட்டி பெருக்கும் பொழுது தலைவாசல்ல இருந்து ஆரம்பிச்சு தெருவை நோக்கி தான் குப்பையை தள்ளணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி செய்யுங்க. குப்பைகள்லாம் எடுத்துட்டு வந்து மெயின் வாசல் வழியா நீங்க குப்பைகளை எடுத்துட்டு வரக்கூடாது, வாசல்ல இருந்து தான் வெளியே எடுத்துட்டு போகணும். இதற்கப்புறமா நீங்க லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற, அதாவது இடது பக்கத்துல இருக்கிற குப்பையை இடது பக்கம் தள்ளிடுங்க, வலது பக்கத்துல இருக்கிற குப்பையை வலது பக்கம் தள்ளி ஒரு ஓரமா வச்சிருங்க. குப்பையை வீட்டு வாசல் முன்னாடி நீங்க சேர்த்து வைக்க கூடாது. இதற்கப்புறமா முக்கியமாக கோலம் போடும் பொழுது
நீங்க சுவாமி படங்களை கோலமா போடாதீங்க வாசல்ல, ஏன்னா அது நிறைய பேர் மெரிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால சுவாமி படங்களை சில பேர் தெரியாம போடுவீங்க. சுவாமி படங்களை கோலமா போடாதீங்க. இதற்கப்புறமா கவனமா நீங்க இன்னொன்னு ஒன்று கையாள வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோலம் போடும் பொழுது நீங்க அதுல அரிசி மாவை கலந்து போடுங்க. ஏன்னா மார்கழி மாதத்துல நம்ம எறும்புகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் எவ்வளவோ இருக்கும், அதற்கெல்லாம் உணவளிக்கும் விதமாக தான் இந்த மாதிரி பச்சரிசி மாவால நம்ம கோலம் போடும் பொழுது நம்ம இன்டைரக்டா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லலாம். காலையில எழுந்து அரிசி மாவால கோலம் போட்டுட்டு நீங்க வாசல்ல கலர் போடணும் அப்படின்றது இப்பொழுது வரும் வர இந்த மாடர்ன் வேர்ல்டுல அது பழக்கம் ஆயிடுச்சு. முந்தைய காலத்திலலாம் பாத்தீங்கன்னா காவியில தான் வந்து கோலம் போடுவாங்க. அதாவது கோலம் போட்டுட்டு காவியில கலர் கட்டுவாங்க. காவினா என்ன அப்படின்னு கேக்குறீங்க. இது செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைகள் எல்லாம் இது விற்கும். கோலம் மாவு வாங்குறீங்கல்ல, அந்த கடைகள் எல்லாம் இந்த செம்மண் விற்கும். இதை நீங்க தண்ணியில கரைத்தும் அதை நீங்க பவுடர் கட்டலாம். அப்படி இல்லைன்னா பவுடராகவே விற்குது. அதையும் நீங்க வாங்கிட்டு வந்து அந்த கோலத்திற்கு நடுவுல நீங்க போடும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு பெருகும்னே சொல்லலாம். அப்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா ஒரு சிறிய அளவாவது நீங்க கோலம் போடுங்க. ரொம்ப பெரிய கோலம் போட முடியல அப்படின்னு சொல்றவங்க காலையில நேரத்துல இந்த காற்றை சுவாசித்து, இந்த ஓசோன் மண்டலத்துல பாத்தீங்கன்னா தூய காற்று காலையில இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வாசல்ல இப்படி கோலம் போட்டு நீங்க விளக்கு ஏற்றி, நிலவாசல்ல இரண்டு விளக்கு ஏற்றி வைக்கணும்னு என்னுடைய முந்தைய பதிவுகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வீட்டு பூஜை அறையில வந்து எப்பொழுதும் போல ஏற்றுகின்ற விளக்கை ஏற்றுங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துலதான் நம்ம இந்த வேலை எல்லாமே பண்றோம். அதாவது 4:30 to 6 மணிக்குள்ளாக இப்படி நீங்க செய்யும் பொழுது மகாலட்சுமி உங்களுடைய வீட்டுல பரிபூர்ணமாக குடிக்கொள்வாள். இதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படும். எந்த ஒரு வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்கிறாளோ அந்த வீட்டுல பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. இதை நீங்க முயற்சி செய்து பாருங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் இப்படி செய்யுங்க. உங்களுக்கு வீட்டுல பணவரவு தடை எதுவுமே இருக்காது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு. மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.